வருண், நீ எத்தனை டிகிரி படிச்சிருக்க? டிகிரி எல்லாம் வெளியே சொன்னோம்னா பிரைவசிக்கே ப்ராப்ளம் ஆயிடும் ப்ரோ. ஏன், எதை சொல்றதுல என்ன இருக்கு? இப்ப வேலைக்கு இன்டர்வியூ போனா சொல்லிதானே ஆகணும். மூணாவது நபர்ட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட வேண்டியதான். வேலைக்கு எடுக்கிறவங்க மூணாவது நபர் சொல்ல முடியாதுன்றவ. ஆமா, சரி. சப்போஸ் இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு வீட்டுல கேட்டாங்கன்னா என்ன படிச்சிருக்காரு? டிகிரி இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலிக்குள்ள வந்தோன்னு வேணா சொல்றேன், இப்ப நீங்க மூணாவது நபர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓ, அந்த அளவுக்கு நீ வந்து பாக்குறேன்னா ஏன் அது மறைக்கிறதுல என்ன இருக்கு அதுல? அப்படிதான், சில பேர் மறைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. கோர்ட்ல அதுக்காக ஒரு வழக்கே நடந்துட்டு இருக்கு, அத பத்தி ஷோக்குள்ள போய் பேசிடுவோமா? எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்க்கலன்னு சொல்லிருக்காரா? ஆமா, கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குல்ல. கடல்ல வச்சுக்கலான்றாரா? பேனா சின்ன வைங்க, ஆனா அதை கடல்ல வைக்காதீங்க, கலைஞருடைய அந்த நினைவிடத்திலே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த செலவைக்கு என்ன 81 கோடியா அங்க இருக்கிற நிதி நிலைமையில ஒரு 2 கோடியில வந்து சும்மா ஏதாவது ஸ்மால் சைஸ்ல செலவைங்க, மீதி இருக்கிற பணத்தை வந்து எல்லா மாணவர்களுக்கும் எழுதுற பேனா வாங்கி கொடுத்தா கூட அவங்க வந்து காலம் ஃபுல்லா வந்து அவர் கருணாநிதியை வந்து நினைச்சுப்பாங்க. 79 கோடி ரூபாய்க்கு பேனா வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படி சொல்லியிருக்காரு அவரு. ஆக்சுவலி வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் தான் கொடுத்துருக்காரு. 79 கோடிக்கு வந்து நீங்க ஒரு பேனா வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே எவ்வளவு பேருக்கு வந்து கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, அது வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞரோட பேனா தலை குனிஞ்சதுனாலதான் தமிழ்நாடே தலை நிமிர்ந்தது. அவர் வந்து பல அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது குடிசை பகுதிகள் அடுக்குமாடி குடியிருப்புகளா மாறினதுக்கு அவரோட பேனா போட்ட கையெழுத்து தான் காரணம். லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வந்ததுக்கு அவரோட பேனா போட்ட கையெழுத்து தான் காரணம்னு வரிசையா பேசியிருந்தாரு. அதெல்லாம் ஓகே தான், கலைஞர் வந்து கலைஞரோட பேனாவில் பல சீர்திருத்தங்கள் நடந்திருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தா கூட எதிர்கட்சி மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளே வந்து இதில் பேனா வைங்க வைக்க வேணாம்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் சுற்றுச்சூழலுக்கும் அந்த நிதி பற்றாக்குறையிலையும் எந்த பாதிப்பும் வராமல் வைங்கன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் முதல்வர் என்ன பண்றாருன்ட்டு. கரெக்ட். இந்த கொடிக்கம்பம் பேனர்லாம் வைக்கிறதுனால அடுத்தடுத்து நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது, சில பேர் உயிரிழந்திருக்காங்க கூட. ஆனா அதெல்லாம் காதலே வாங்கிக்காம தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சியில வந்து ஒரு தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நேத்து கூட என்னன்னா, அந்த கொரட்டூர் பாடி பகுதியில வந்து முதல்வர் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறதா இருந்துச்சு. ஆமா, அதனால வழி பூரா நட்டு வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கும் போதே நமக்கு இவ்வளவு தூரம் கொடி நட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த ரோடு ஃபுல்லா நட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அதுல வேற வந்து குஜராத் மாடல் வேற வந்து கொஞ்சம் பின்பற்றுறாங்க. என்னன்னா, வழியில இருக்கிற அந்த பள்ளங்கள்லாம் இருக்குல்ல, அதை வேற வந்து அந்த தட்டிகள் வச்சு அதையும் மறைச்சிடறாங்க. எதுக்கு அதெல்லாம் பண்றாங்க தெரியல. திராவிட மாடலுக்குள்ள ஒரு குஜராத் மாடல் இருக்கு, மறைச்சு வச்சிருக்காங்க சில இடங்கள்ல. அந்த குழி எல்லாம் வந்து முதல்வர் பாத்திர கூடாது அப்படின்ட்டு ரோடெல்லாம் வேற போட்டிருக்காங்களாம் அவர் வராருங்கிறதுக்காக. இந்த கொடிக்கம்பம் வந்து முதல்வருக்கு தெரியல, குழியை வெட்டி மறைச்சு வச்சிருக்காங்க, விழுந்துடாதீங்க முதல்வரே. அது ஓரமா இருக்கு குழி, ரோட்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க, ரோட்ல இருந்த குழியெல்லாம் ரோடு போட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்பழுதி இருக்காருல்ல, அவரோட வீட்டு திருமண விழாவுக்கு தான் முதல்வர் கலந்துக்க போனாரு. அதுக்கு தான் இவ்வளவு பேனர் கொடி எல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வந்து அதிகமா போற பகுதி, ஏதாவது ஒரு கம்பி தெரியாம விழுந்துருச்சு இல்ல அந்த அவங்க மறைச்சு வச்ச பள்ளத்துக்குள்ள யாராவது தெரியாம விழுந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இப்படியா தொடர்ந்து அந்த இர்ரெஸ்பான்சிபிளா வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. ஆமா, போன வருஷம் பார்த்தோம்னா காரைக்குடியில ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்தாரு. அந்த உதயநிதி கலந்துகிட்ட நிகழ்ச்சியில அந்த கொடி ரிமூவ் பண்ணும்போது, கொடி கம்பத்தை ரிமூவ் பண்ணும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இப்ப 2021 அமைச்சர் பொன்முடி கலந்துகிட்ட ஒரு விழால கூட இதே மாதிரி ஒரு 12 வயசு சிறுவன் வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான் அந்த கொடியை இது பண்ணும்போது. அப்பவே அந்த வழக்கு வேற நடந்துச்சு. அதுல திமுக வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து இனிமே வந்து பேனர் இந்த கொடியெல்லாம் வைக்கிற நிகழ்ச்சியில வந்து முதல்வர் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கோர்ட்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த விழால வந்து முதல்வர் கலந்துகிட்டு இருக்காரு. வரிசையா அந்த கொடிகள்லாம் இருந்தது. அது எவ்வளோ டேஞ்சருங்கிறது, ஏன்னா இரும்பு கம்பியில் வந்து கொடி நட்டுருக்காங்க. பேனருமே வந்து ஒரு ஆபத்தான முறையில் தான் வைக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்துடைய பேச்சை அவர் மதிக்கிறார் அப்படின்னு அவர் எந்த நிகழ்ச்சியிலுமே பங்கேற்று இருக்கக்கூடாது, ஆனால் இப்போ வரைக்கும் பங்கேற்று தான் இருக்காரு. ஆமாம், நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருந்தாங்கள்ல பேனர் வைக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து முறையான இது இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக மட்டும் இல்லை, பாஜகல வைக்கிறாங்க, அதிமுகல வைக்கிறாங்க, காங்கிரஸ்ல வைக்கிறாங்க. இப்ப ஈரோடு கிழக்கு போனீங்கன்னா எல்லா கட்சியிலயுமே வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஆபத்தான முறையில தான் மெயின் ரோட்ல எல்லாம் வச்சிருக்காங்க ஈரோட்ல. இதெல்லாம் எப்ப மாத்திக்க போறாங்கன்னு தெரியல. மக்கள் பாதுகாப்பு பணியில நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க, ஆனா பாதுகாப்பற்ற முறையில வந்து இந்த மாதிரி கொடி வச்சிட்டு இருக்காங்க.
இந்த நீதிமன்றத்தை பத்தி பேசணும்ல, இப்ப நீதிமன்றத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து நாடி இருக்காங்க. எதுக்காகன்னா அந்த குட்கா பான் மசாலா எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கு எதிராக சில புகையிலை நிறுவனங்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை வந்து விசாரிச்ச சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தடையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அது வந்து இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. உணவு பாதுகாப்பு ஆணையர் அவரு வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில ஒரு தடையை விதிக்கிறாரு. அவர் உணவு பாதுகாப்பு ஆணையர் அப்படிங்கிறவருக்கு வந்து வந்து உணவு எப்படி இருக்கு, அது வந்து தரம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது மட்டும்தான் வேலை. புகையிலை பொருட்கள் குறித்து அவர் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஸோ அதை எதிர்த்து இவங்க வந்து போயிருக்காங்க. ஆமா, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. திரும்ப குட்கா பான் மசாலா அது வந்து தடை இருக்கும் போதே இல்லீகலா கிடைச்சிட்டு இருந்தது. தடை இல்லைன்னா இன்னும் அதனால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால பாப்போம் உச்ச நீதிமன்றத்துல எப்படி போகுது அந்த வழக்கு. இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட தங்கம் வந்து அதிகாரிகள் வந்து பார்த்த உடனே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கத்தை வந்து கடல்ல தூக்கி வச்சுட்டு எஸ்கேப் போயிட்டாங்க. ஆமா, அந்த மண்டபம் பகுதியில வந்து கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் அவங்க மூணு பேரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்போ ஆனா என்னன்னா, அந்த தங்கம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நீச்சல் வீரர்கள் எல்லாம் வச்சு தேடினாங்க. அதுல வந்து 5 மூட்டையில வந்து 4 கிலோவா மொத்தம் 17.5 கிலோ தங்கம் வந்து கிடைச்சிருக்கான். அதை எடுத்து வச்சுட்டு இப்ப இவங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய புலனாய்வு வருவாய்த்துறை அவங்களும் விசாரிக்கிறாங்க. கடலோர காவற்படையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல அரசியல் தொடர்பு எல்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி அந்த ராமேஸ்வரம் கடல் பகுதியில வந்து அந்த கைப்பற்றப்பட்ட அந்த போதைப் பொருள் சம்பந்தமா திருச்சியில எல்லாம் வந்து அந்த சிறப்பு முகாம்ல வந்து விசாரணையை நடத்தினாங்க. சோ அதன் தொடர்ச்சியா அந்த ஆங்கிள்லயும் இந்த விசாரணையும் வந்து அவங்க பாக்குறாங்க அப்படின்னு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. இந்த இடைத்தேர்தல்ல மட்டும் கிடையாது, 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவோட எங்க கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு நாள் வந்து பஞ்சாயத்து எழுதிட்டு இருந்துச்சு, பாஜக கிட்ட நாங்க எச்சரிக்கையா இருக்கிறோம் அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ல விட்டாங்க. எல்லாம் வந்து வழி கொண்டு வர்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து அதிமுகல பேசிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கூட்டணி தொடருது, அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து செட் பண்ணிக்கோங்க, அதை பத்தி இப்ப எதுக்கு நீங்க கவலை படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமா, மத்தவங்க கட்சியை வளர்க்கறதுக்காக நாங்க கட்சி நடத்துறோம் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அதாவது அதிமுகவுக்கு எந்த கட்சியும் உதவி பண்ணல, அதிமுகவாலதான் நிறைய பேருக்கு உதவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரா? அந்த கூட்டணியில இருக்கிறாங்கல்ல பிஜேபி, அவங்க மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எங்களோட இந்த தேர்தல்ல எங்களோட பிரச்சார பீரங்கி வந்து இளங்கோவன் தான், இவிகேஎஸ் பக்கம் வந்து நீ இவி கே இளங்கோவன் சொன்னவொன்னே, மறைந்த எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, திருமகன் இவேரா, அவர் வந்து இந்த முதலமைச்சர் வந்து ஒரு 10 பிரச்சனைகள் கேட்டிருந்தார் ஒவ்வொரு தொகுதியிலையும். அப்போ இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு திருமகன் நிவேரா அவர் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. ஸோ அதுல என்னென்ன இருக்கு அதெல்லாம் வந்து இவங்க நிறைவேற்றுவாங்களா அப்படின்றத பத்தி நம்ம பாத்துடலாம். என்ன சொல்லியிருக்காரு, பாதாள சாக்கடை திட்டம், அங்கேயும் வந்து நிறைய வீடுகளுக்குள்ள மழைநீர் வந்து வெள்ளமாப்பி இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதனால அந்த மழைநீர் கால்வாய் அமைக்கணும், துணை மின் நிலையங்கள் வேணும், அப்புறம் சாலை சரி செய்யப்படணும், 3000 வீடுகளுக்கு வந்து பட்டா இல்லை அதை சரி செய்யணும், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு பூங்கா, அப்புறம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வந்து பார்க்கிங் வசதி, அப்புறம் வந்து பாலங்கள் அமைக்கணும், இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி செய்யறாங்களா இல்ல எதிர்கட்சிகள் அதை வந்து முன்னிட்டு பேசுறாங்களா அப்படிங்கறத அந்த பிரச்சாரம் போக போக தெரியும் இதெல்லாம் பத்தி பேசுறாங்களாங்கிறது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பக்கம் வருவோம். ஓபிஎஸ் என்னன்னா பயங்கர அப்செட்ல இருக்காராம். ஓஹோ, அது வந்து நேத்து என்ன பண்ணிருக்காங்க, சிவகங்கையில ஓபிஎஸ் அணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அண்ணாமலைக்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை வந்து அவமானப்படுத்திட்டாரு எங்க தலைவரை, இது மாதிரி சந்திச்சாருல வந்து ரெண்டு பேரையும், ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் தான் சந்திச்சாரு, ரெண்டாவது தான் எங்க தலைவரை சந்திச்சாரு, அதுவே பெரிய அவமானம் எங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு புரியுது, ஆனா உங்க ஐயாவுக்கு புரியலையே. அதுதான், அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அந்த அறிக்கையில வந்து இடைக்கால பொதுச் செயலாளர்னு வந்து எடப்பாடிய சொன்னாரு, ஆனா வந்து இவர் எங்களை வந்து ஓபிஎஸ் அண்ணன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னொரு அவமானம், இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன்றது வந்து எவ்வளவு வந்து அன்பா பேசியிருக்காப்ல பேசியிருக்காரு. இவங்க வந்து
அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நீங்க போட்டிருக்கணும்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதிமுக பாஜக உறவுல வந்து அண்ணாமலை விஷத்தை கலக்குறாரு அப்படின்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அவமானம் 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 சொல்லி அவரை திரும்ப ஞாபகப்படுத்திருக்காங்க. வேலை பாச்சறீங்கன்ற மாதிரி அப்படின்ட்டு ஓபிஎஸ்க்கு வந்து ஞாபகப்படுத்திருக்காங்க. ஆமா, ஆனா ஓபிஎஸ் தான் சொன்னாரு, நாங்க போய் தேர்தல் பிரச்சாரத்துல தான் வந்து ஈடுபடுவோம், இரட்டை இலை சின்னத்துக்காக வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி பாஜக தடுக்க முடியும்? ஆமா தடுக்க முடியும், ஆனா இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே, நத்தம் விஸ்வநாதன் கூட சொல்லியிருக்காருல்ல. ஆமா நத்தம் விஸ்வநாதன் சொன்னார், அவருக்கு என்ன அங்க வேலை ஈரோடு கிழக்குல அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் வருவாரான்னு கேட்டதுக்கு அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க இவரை வச்சு ஜெயக்குமாரை வச்சு வரிசையா டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க அவரை. இவரை நம்பி ஓபிஎஸ் நம்பி போனா கசாப்பு கடையில போன ஆடு மாதிரி தான், கசாப்பு கடைக்காரரை நம்பி ஒரு ஆடு கூட போச்சுன்னா எப்படி இருக்குமோ அவரோட ஆதரவாளர்கள் அப்படிதான் இருக்காங்க அப்படின்லாம் ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. என்ன ஐடியால இருக்காங்கன்னா, இபிஎஸ் தரப்பு வந்து ஓபிஎஸ் வந்து வந்துடக்கூடாது ஈரோடு பக்கம், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாராவது அங்கங்க பிரச்சாரம் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், ஆனா வந்து ஓபிஎஸ் வந்து இங்க வந்துடக்கூடாது, தொடர்ச்சியா டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு. அதனால வந்து அவர் வந்துடாம பாத்துக்கிறாங்களாம், அவர் இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, கடைசியில வந்து ஒரு தடவை நோ சொல்லியிருக்காராம். எந்த விஷயத்துக்குன்னா பாஜக கிட்ட நோ சொல்லியிருக்காராம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேட்பாளரை போடுங்க, ரெட்டலைக்காக நீங்களும் போராடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டார்ல, கடைசியில வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து அவர் நோன்னு சொல்லியிருக்காராம். என்னன்னா, நீங்க போட்டிடுறதுன்னா நான் வாபஸ் வாங்குறேன், தென்னரசுக்காக வந்து நான் வாபஸ் வாங்க முடியாது எடப்பாடி தரப்புக்காக அப்படின்னு நோ சொல்லியிருக்காராம். ஆனா இல்ல இல்ல, நீங்க வாங்கணும்னு சொன்னதுனால வற்புறுத்தி சொன்னதுனாலதான் கடைசி வாபஸ் வாங்கியிருக்காரு. என்னப்பா நீயுமே இப்படி பண்றியே அப்படின்ட்டு அண்ணாமலை மேல ஒரு கோபத்துலதான் இருக்காராம். ஒண்ணு வந்து அந்த அறிக்கை, இன்னொன்னு என்னைய வாபஸ் வாங்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற கோபம்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கோவத்துலதான் இருக்காராம். அதுவும் அண்ணாமலை மேல, அங்க மேல உள்ளவங்க மேல எல்லாம் பாசத்தோட தான் இருக்காராம். நீங்க எவ்வளவு நம்பலன்னா, என்னப்பா இப்படி பண்ணிட்டேயப்பா அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நேத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில வேட்பாளர் அறிமுகம் செஞ்சாங்க அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும், ஒரு 50-60 பேர் அப்படி மேடையில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. பாஜக இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, ஆனா அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங், ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு நடுவில் வந்து அவர் டீல் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த நிலை அவர் வரல அப்படின் போது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல, என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னா, இலங்கைக்கு போயிருக்காரு அதனால வரலன்னு இருக்காங்க. அப்படி இலங்கையில என்ன வேலை வருங்க? இலங்கையில என்னன்னா, அந்த யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சார்பில் அங்கே ஒரு பண்பாட்டு மையம் வந்து அமைச்சிருக்காங்க. 2015 வந்து அடிக்கல் நாட்டினாங்க, 2020 வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா 2022 தான் வந்து திறந்து வச்சாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காருல ஜெய்சங்கர், அவர் அங்கே போனார் கொழும்புக்கு போய், கொழும்புல இருந்து காணொலி வாயிலா வந்து திறந்து வச்சாரு மஹிந்தா ராஜபக்சேயோட சேர்ந்து. சரி, அதை வந்து இப்ப திரும்ப திறந்து வைக்கிறதுக்காக எல்முருகன் வந்து போயிருக்காரு. அதான் அவர் திறந்து வச்சிட்டாரு, நேரடியா போய் திறந்து வைக்கணும்ல, நேரடியா போய் திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சா கூட 5 அதை இந்திய அரசு பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை இலங்கை அரசு கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் கூடவே அண்ணாமலையும் போயிருக்காரு. அவரு இணையமைச்சர் போறாரு, எதுக்கு போறாரு இவர்? ஒருவேளை போன வாட்டி மாநில விட்டு மாநிலம் அனுப்பிச்சு வச்சாங்கல்ல கர்நாடகாவும் பாத்துக்கிட்டு, இப்ப நாடு விட்டு நாடு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க போல. சர்வதேச அரசியல்ல கலந்திறங்கி கட்சி அங்க வளர்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, அப்படிதானா, அதாவது கட்சி அங்க வளர்க்க போலயா, தமிழர்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல பிஜேபிக்கு, அது வந்து அங்க ஈழத்தமிழர்கள் அங்க நிறைய இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு இதை நம்ம தேடுவோம், ஒரு ஆதரவை தேடணும்னா அது வந்து இங்கேயும் எதிரொலிக்கும் அப்படின்னு வந்து நம்புறாங்களாம். அதுக்காக தான் வந்து அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் அங்க போயிருக்காங்களாம். இங்க எதுவும் மண்ணமில்லன்ட்டு அங்க போய் ட்ரை பண்றது போல இருக்கு. ஆமா, அதுல வந்து 111 மீனவ படகுகள் வந்து அங்க சிக்கிட்டு இருக்குல்ல இலங்கை இவங்கள்ட்ட, விடுவிக்க இவர் போல அதை பத்தி பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து எழுந்துருக்க நடத்துவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம். இந்த டிகிரி மேட்ருக்கு வருவோம். ஆமா, டிகிரி மேட்ருக்கு வருவோம். 2016 வந்து டிகிரி, என்ன டிகிரி வாங்கியிருக்காரு பிரதமர் மோடி அப்படிங்கறது வந்து சர்ச்சையாச்சு. அவர் வந்து அந்த டைம்ல வந்து அமித்ஷா வந்து டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் வந்து வெளியிட்டாரு. அதை வந்து ஆம் ஆத்மி வந்து இல்ல இது போலி டிகிரி சர்டிபிகேட், நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆர்டிஐல வந்து தகவல் கேட்டிருந்தாரு. அவர் வந்து டெல்லியில வந்து பிஏ பட்டம் வாங்கியிருக்காரு டெல்லி பல்கலைக்கழகத்துல, குஜராத்ல வந்து எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காரு குஜராத் பல்கலைக்கழகம் சொல்றாங்க. இது உண்மையான்னு சொல்லி ஆர்டிஐ தகவல் வந்து வாங்கிடலான்னு போட்டாரு. அது மத்திய தகவல் ஆணையம் வந்து ஆர்டிஐ கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பல்கலைக்கழகத்துக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஆனா ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப டெல்லி பல்கலைக்கழகம் கோர்ட்டுக்கு போனப்ப அதுல இடைக்கால தடை வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் குஜராத் பல்கலைக்கழகம் வந்து அந்த வழக்கு நடந்துட்டே இருந்தது, இன்னைக்கு இறுதி விசாரணைக்கு வந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து பிரதமரோட பிரைவசியே பாதிக்குது, இது வந்து ஒரு சம்பந்தப்பட்ட மாணவர் கேட்டாருன்னா சரி, மூணாவது நபர் வந்து ஏன் கேட்கிறாரு,
அது வந்து தேவையே இல்லாது, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, ஆகும்னா ஆர்டி ஆர்வலர்னு கிளம்பிடுறாங்க வேலை இல்லாதவங்களாம் அப்படின்னு சொல்லி. குஜராத் யூனிவர்சிட்டியில இருக்கவங்களாம் நியூஸ் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்து தான் வந்து அவர் எங்க குடும்பம் அப்படின்னாப்புல, 140 கோடி இந்தியர்களும் எங்க குடும்பம் அப்படின்னாப்புல, குடும்பத்துக்குள்ள என்னங்க பிரைவசி? அதான் மூணாவது நபர் நீ ஏன் சொல்றீங்க, குடும்பத்துல ஒரு ஆள் கேட்கிறாருன்னு கொடுத்துற வேண்டியது. அதுல இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி வந்து பொதுத்தளத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆம் ஆத்மி தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுத்தளத்துலதான் அது கிடையாது, அது போலியான ஆவணம் மாதிரிதான் இருக்குங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. டெல்லி யூனிவர்சிட்டியில வேலை பார்த்த ஒரு முன்னாள் ப்ரொஃபஸர் ஒருத்தங்களே, அப்படி ஒரு கோர்ஸே இந்த டெல்லி யூனிவர்சிட்டி வரலாறு நடத்தது கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அது இருக்குன்னா வெளியே வந்து அதான் காட்டிட்டோமே அப்படிம்பாங்க, அமித்ஷா காட்டினாரே அப்படிம்பாங்க. ஆனா வந்து இப்ப வெளியிட முடியாதுங்கிற மாதிரி அந்த குஜராத் பல்கலைக்கழக தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. பாப்போம், டிகிரி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படியே மோடி விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கும்போது திரிபுராக்கு வருவோம். பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, இலவசங்கள் கொடுத்து நாட்டை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஆனா திரிபுராவில் அப்படி வாரி இறைச்சிருக்காங்க. ஆமா, ஜேபி நட்டா வந்து நல்லா படிக்கிற மாணவிகளுக்கு வந்து ஸ்கூட்டர், 50,000 நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன். ஓ, பொருளாதாரத்துல கொஞ்சம் நலிவடைந்த பிரிவினர்ல வந்து யாருக்காவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பேர்ல வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு பாண்ட் டெபாசிட் நாங்க பண்றோம். அது குடும்பமாவே அவர் நடச்சு பண்ணிருக்காரு. ஆனா வந்து இதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மோடி, ஏன்னா அவரு இலவசங்களை கடுமையா எதிர்க்கிறவரு, அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. வந்து நலத்தட்ட உதவிகள் அப்படின்றாங்க. ஜேபி நட்டா ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு போல, மோடிக்கு தெரியாம. அப்படியே வந்து ராஜஸ்தான்ல பாத்தீங்களா, அசோக் கெலாட். ஆமா, இதெல்லாம் பண்ணிட்டாரு. இந்திய வரலாற்றுல இப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட்டை வந்து முதலமைச்சர் தான் தாக்கல் பண்றாரு, அங்க நிதியமைச்சர் அவர் தான். அதனால வந்து இன்னைக்கு ராஜஸ்தான் சட்டமன்றத்துல படிக்க ஆரம்பிச்சப்பல 8 நிமிஷம் அப்படி குழப்புறாங்க எல்லாரும். இல்ல, இதெல்லாம் அவர் கொடுத்த காப்பீடு இல்லவே இல்லையே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு. அது வந்து போன வருஷ பட்ஜெட், பழைய பட்ஜெட் எடுத்து ஒரு 8 நிமிஷம் அவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் கொரோனா நடுவில் நிறுத்தி, ஐயா ஐயா இது பழைய பட்ஜெட்டுங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவர் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ இது நம்ம பட்ஜெட்டே கிடையாதுன்ட்டு. ஓஹோ, பழைய பட்ஜெட்டை யாரோ இடையில சொல்லிட்டு அதையும் படிச்சுட்டாரு. யார் பார்த்த வேலை இது? ஒருவேளை சச்சின் பைலட் அவங்க எதிர்த்தரப்புல ஏதோ சொல்லிட்டாங்களான்னு தெரியல. சரி, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, துருக்கியில வந்து அந்த பலி எண்ணிக்கை வந்து 21,000 வந்து தாண்டிருச்சு. துருக்கி சிரியா ரெண்டுத்திலையும் அந்த மீட்பு பணிகள் வந்து கொஞ்சம் தாமதமா தான் நடக்குது. இருந்தாலும் சீக்கிரம் வந்து அங்க உள்ள மக்கள்லாம் மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் ஒரு ஒரு பக்கம் வந்து நம்பிக்கைக்கான ஒளியும் அந்த இடத்துல தெரிஞ்சுட்டா இருக்கு. ஸோ நம்ம அந்த ஒளியை நோக்கி வந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில வந்து SSLV D2 அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருந்து இஸ்ரோ வந்து வெற்றிகரமா விண்ணில் செலுத்தியிருக்காங்க. 3 செயற்கைக்கோள்களோட இந்த ராக்கெட் வந்து போயிருக்கு. தொடர்ந்து வந்து இஸ்ரோ வந்து இந்த மாதிரி சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த SSLV அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணும்போது ஒரு தடவை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்த விஷயங்களை வந்து சரி செஞ்சு இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இஸ்ரோவுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அப்படியே மோடி பக்கம் போவோம். நேற்று பயங்கரமாக பேசியிருந்தார்ல. ஆமாம், அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நேருவை பற்றி பேசியிருந்தார். நேரு வந்து ரொம்ப நல்லவர்னா, நீங்கள் ஏன் நேருங்கிற பேரை வந்து வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் குடும்ப பேரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓ, அதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி வச்சுக்கிறீங்க, இந்திரா காந்தின்னு வச்சுக்கிறீங்க, ஏன் நேருன்னு வச்சுக்கல அப்படின்னு கேட்குறாரு கேட்டிருக்காரு. ஆனால் காங்கிரஸில் இருக்கவங்களாம் இந்திரா, அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் ஃபெரோஸ் காந்தி, அதனால இந்திரா காந்தி வந்துச்சு அப்படியே மாறிடுச்சு. இதெல்லாமா முக்கியம், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசுங்க அப்படின்னு எதிர்கட்சியிலேருந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதானி பிரச்சனையை பற்றி பேசுனாரா இல்லையா? அதானியை பற்றி தான் பேசலையே, வாயே திறக்கல. நேருவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயமும் பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு, இந்த மாநில கட்சிகளை வந்து தொந்தரவு பண்றதா வந்து எங்களை வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அதிகமா வந்து மாநிலங்களுக்கு தொல்லை கொடுத்தது வந்து இந்திரா காந்தி நேருவும் தான். கிட்டத்தட்ட வந்து 90 முறை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வந்து இந்தியாவில் கலைக்கப்பட்டிருக்கு. அதில் 50 தடவை வந்து இந்திரா காந்தியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பிரதமர் மோடி. வச்சிருக்காரு, ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. கேட்ட கேள்விக்கு பதில் வரலாம். 90, 50 அப்படிங்கிறது உண்மையா கரெக்டான டேட்டாவா அப்படின்றது யாரை கேட்டாலும் வந்து சரியான தகவல் இல்லை. நம்மளால அதை சரி பார்க்க முடியல, ஆனா முயற்சி பண்ணுவோம் அதுக்கு. அதுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து ஏதாவது தூக்கிட்டு வருவாங்க, ஒரு டேட்டாவோட வருவாங்க. நேரம் வந்திருக்கணும், இன்னும் ஆளக்கணும் கொஞ்சம். ஆனா அப்படி வந்துச்சுன்னு என்ன மாட்டிக்கோங்க, நாங்க இத்தனை தடவை தான் பண்ணியிருக்கோம், ஆனா இவர் அதிகமா சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால வரமாட்டாங்க. இன்னொரு பக்கம் மாநிலங்கள்
பேசுகையில வந்து பாத்தீங்களா, பிடி உஷா பிடி உஷா வந்து என்னன்னா அந்த மாநிலங்களவைய வந்து கொஞ்ச நேரம் வந்து வழி நடத்தினாங்க சபாநாயகரா. எப்பயுமே வந்து அந்த மாநிலங்களவை தலைவர் இல்லாட்டி மாநிலங்களவை துணைத் தலைவர் வந்து அந்த சபாநாயகரா இருந்து அந்த வழி நடத்துவாங்க. சோ இரண்டு பேருமே இல்லாத பட்சத்துல துணைத் தலைவர்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அதுல வந்து பிடி உஷா வந்து முதல் இடத்துல இருக்காங்க. சோ அதனால அவங்க ரெண்டு பேரும் இல்லாதனால பிடி உஷா போய் நேற்று வந்து கொஞ்ச நேரம் வழி நடத்தினாங்க. சோ இது என்ன கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பா நான் வந்து இது பாக்குறேன். அதிகாரம் அப்படிங்கிறது பொறுப்பையும் வந்து உள்ளடக்கியதான். பல மயில் கல்களை வந்து நான் இது மூலமா வந்து உருவாக்குவேன் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் மாநிலங்களவையில வந்து அந்த நீதிபதி விக்டோரியா கௌரி அவங்களை வந்து நியமனம் பண்ணது சரியா, ஏன்னா அவங்க வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி எழுப்பினாரு திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி ஜவஹர் சர்க்கார். அதுக்கு வந்து பியூஷ் கோயல் வந்து பதில் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து கொஞ்சம் கண்ணியத்தோட பேசுங்க, ஒரு நீதிபதி அவங்க மாண்புமிகு ஒரு நீதிபதியை இப்படி பேசக்கூடாது, அவதூறு பரப்பாதீங்க, அது வந்து நடைமுறைப்படிதான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஜெகதீப் தன்காரும் அதான் சொல்லியிருந்தாரு, உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு சொல்லியாச்சு, நீங்க இதை தேவையில்லாம பேசுறீங்க விக்டோரியா கௌரிக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்க. ஆனா மேற்கு வங்கத்துல திரிணாமுல் எம்பி வந்து அதை கேட்டிருக்காரு. ஆமா, அரசியல் வந்து எவ்வளவு தூரம் கனெக்டடா இருக்கு பாருங்க. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அந்த இது எதுன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருமே. எது வந்தாலும் தான் யூடியூப்ல எந்த சமையல் வீடியோ பார்த்தாலும் மிளகாய் பொடி உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவு தெரியாம தானே வீடியோ பார்க்க வந்தோம். அது நானும் யோசிச்சிருக்கேன், அது தெரியாம தானே நான் இருக்கேன். போனா ஒரு ஆளுக்கு சமைச்சா இப்ப எப்படி போடுறது, ஒரு நாலு பேர் சமைச்சா எப்படி போடுறது, ஏதாவது சொல்லணும்ல. சொல்லணும். ரெப்போ ரேட் 6.5% ஆகிருச்சு, இதனால லோன் வட்டி எல்லாம் கூடும், என்னங்க இது? அது இருக்கட்டும், நேரு குடும்பத்துல ஏன் யாரும் நேரு பேரை வைக்கல, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்றாங்க. நேரு குடும்பத்துல வைக்கலன்னு நான் என்னங்க பண்ணுவேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே வந்து விட்டது, இப்போதாவது நீட் ரத்து ரகசியத்தை சொல்லுங்கள் கேக்குறாரு எடப்பாடி பழனிசாமி உதயநிதி கிட்ட. அதான் சொல்லிட்டோம்ல ரகசியம்னு, ரகசியத்தை போய் யாராவது வெளியே சொல்லுவாங்களா? இதோ வந்துட்டேன். அவார்டு கொடுத்துருவோமா அவருன்னு? கொடுத்துடலாம். நிறைய பேர் இருந்தா கூட ஓபிஎஸ் தான் இப்ப ரொம்ப அப்செட்ல இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் அவர் எடப்பாடி தான் நமக்கு எதிரின்னு நினைச்சு போயிட்டு இருந்தப்ப கூட இருந்த அண்ணாமலே இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற அப்செட்ல இருக்காரு. ஓஹோ, அவருக்கே கொடுத்துடலாமா? நம்ம ஆறுதல் பரிசா இருக்கட்டும், நம்மளாத ஆறுதலா அவருக்கு ஒரு விருது கொடுப்போம். என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுப்போம்? நீங்களும் கூடமா என்னை ஏமாத்திட்டீங்க கோபால் அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு மைண்ட் வைஸ் இருக்கு. கொஞ்சம் லென்தா இருக்கிறதுனால நீங்களுமா கோபால் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட்டா வந்து கொடுத்துட்டு விடைபெற்றுவோம். ஓகே, நன்றி.